தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழகன் பேசுகிறேன். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி இருக்க போகுது, இதை பற்றி பேச போகிறோம், பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ் விக்ரம் மூவி. ஹோப் நிறைய பேர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிருப்பீங்க, இன்னும் ஒரு சிலர் தான் பார்க்காம இருந்திருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, தேட்டரில் போய் ஆவலாக வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மேபி சுச்சுவேஷன் ப்ராப்ளமாக இருக்கும், லீவு கிடைக்காம இருக்கும், ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், ஸோ அதனால் வெயிட் பண்ணி தேட்டரில் தான்டா பார்க்கணும் அப்படின்னு இருந்த நபரில் நானும் ஒருத்தேன். ஸோ விக்ரம் மூவியை கடைசியாக பார்த்த தேட்டரில் பார்த்தாலும் நானாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ லேட்லாம் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்கில் தான் நான் என்னால் போய் தேட்டரில் பார்க்க முடியுது. ஸோ தேட்டரில் தான் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி போய் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் விக்ரம் மூவியோட ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி, விக்ரம் மூவியில் இருக்க விஷயங்கள், அதில் இருக்க இம்போர்ட்ஸ், உழைப்புகள், அண்ட் அதையும் தாண்டி ஒரு யூனிக்கான விஷயம், தமிழ் சினிமா, அதாவது இந்தியன் சினிமா, ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லலாம், ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம், வேறு யாரும் இல்லை நம்ம எல்சியு. எஸ் எல்சியு இந்த ஒரு அங்கீகாரத்தை, இந்த ஒரு அழகான கிஃப்டை ஆஸ் அ ஃபேன் பாயாக, ஆஸ் அ ஆடியன்ஸாக, ஆஸ் அ ரசிகராக நாம் வந்து லோகேஷ் அண்ணனுக்கு கொடுத்துருக்கோம், டேரக்டர் லோகேஷ் அண்ணனுக்கு. ஸோ படத்தை தாண்டி எல்சியு நம்ம டேரக்டர் லோகேஷ் அண்ணனை பற்றியும் இதில் பெருமையாக பேச போகிறோம், பார்க்க போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இதை அப்படியே அப்பப்போ நான் அப்படி தான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பேன், கண்டுக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு டீம், இந்த ஒரு என்டையர் டீம், லோகேஷ் அண்ணனில் ஆரம்பித்து உள்ளே இருக்க ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார், ஆத்தடி அவர்லேருந்து பின்னாடி இந்த விக்ரம் அப்படிங்கிற டீமுக்கு, விக்ரம் டீமுக்கு பின்னாடி அது உழைப்பை போட்டு இவ்வளோ பெரிய கிராண்ட் சக்ஸஸை கொடுத்த அத்தனை பேருக்கும், டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து அவ்வளோ பேருக்கும் என்னோட நம்மளோட வாழ்த்துக்களை வசதி தெரிவிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. தேடி தேடி பார்த்தோன்னா குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. அவ்வளோ விஷயம் உட்காந்து பொறுமையாக அப்படியே சிலையை செதுக்கி வடிவமைப்பாங்க தெரியுமா? அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும், ஒவ்வொரு ரோலையும், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்ட்ராங்காக அப்படியே செதுக்கியிருக்காரு. அதாவது டெடிக்கேஷன், அதையும் தாண்டி கமல்ஹாசன் சார், கமல்ஹாசன் சார் வச்சு எடுக்கிறோம், ஒரு ஃபேன் பாய் எடுக்கிறோம், அந்த டெடிக்கேஷன், அந்த ஃபேன் பாய், அதை வந்து தாண்டி கலை உலகத்தில் இருக்க பற்று, லவ், அதையும் தாண்டி ஒரு யூனிக்னஸ், அதாவது படம் எடுக்கிறோம் எடுக்கிறோம் ஒரு மாதிரி எல்லாருமே இந்த கரெக்டாக இந்த ஒரு ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி வர 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 கொஞ்சம் ஒரு மாற்றி ஒரு ஜானரில் கொடுக்குறோம், கொஞ்சம் ஸ்டைல் வேரியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு புதுமை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. புதுமை அப்படிங்கிறத தாண்டி தனித்துவம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு சில டேரக்டர்ஸ், ஒரு சில படத்தெல்லாம் இருக்கும். ஓகேவா? இதான் அந்த தனித்துவத்திலையும் தனித்துவம்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? அதுதான் எல்சியு, லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். எஸ், ஏன் ஹாலிவுட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி யூனிவர்ஸ்லாம் இருக்குமா? ஏன் தமிழ் சினிமாவில் இருக்காதா? நான் கொண்டு வரேன்டா, இறக்குறேன்டா, நான் எனக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு நான் தனி வழி தனி வழி. ஸோ அந்த சாங்கை வந்து ஆப்டர் சூட் ஆகும். எஸ், எல்சியு அதாவது கைதி மூவி. படம் பார்த்துருக்கவங்களால ரெசம்பிளன்ஸ், சிமிலாரிட்டிஸ்லாம் ஃபைன் பண்ண முடியும். என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. கைதி மூவிலேருந்து ஒரு சில லீடு, ஒரு சில கண்டினியூட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்ரமில் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கைதி மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மூவியை பார்த்துட்டு வந்து விக்ரம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கதை புரியும். விக்ரம் கதை தனியாக புரியும், பட் அதில் இருக்க லீடு கண்டினியூட்டிலாம் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது கைதி, விக்ரம், கைதி டூ, இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லாம் சேர்த்து அது ஒரு யூனிவர்ஸாக மிக்ஸ்டப்பில், அது ஒரு ஸ்டோரியாக போகுது. ஓகேவா? கைதி, கைதிலேருந்து அப்புறம் ஒரு விக்ரம், கைதி தனி ஜோனர், விக்ரம் தனி ஜோனர், பட் இது ரெண்டுத்தையும் லீட் பண்ணி கண்டினியூட்டி லிங்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஒரு சிமிலாரிட்டி, ஒரு அழகாக கொண்டு போகிறாரு அவர். புரியுதா? அந்த ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. லோகேஷ் படம் இப்படி தான் அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. அந்த படத்தில் அப்கமிங் மூவிஸ்லேயும் இந்த ஒரு கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது அழகான ஒரு ஜேர்னியாக அப்படி சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ படத்தை பற்றி பார்ப்போம். விக்ரம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே என்னால் எடுத்தோன்னு இவ்வளோ பெரிய ஹீரோவை சாவடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது ஸ்டார்டிங் எடுத்து தோணுச்சு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி எடுத்தோன்னே இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியோ ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று வரும்.
இதை முடிச்சுட்டா அப்படின்னா நல்லா இருக்காது கதை, பின்னாடி ட்விஸ்ட்டும் இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லபடி தான் போச்சு. ஏன்டா இந்த ரோலை வந்து இப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்க, இப்படி காட்டிக்கிட்டே ப்ரோட்டேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த மாதிரி நடந்துச்சு, நல்லபடியாக போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்டிங் ஃபஸ்ட் ஆக்டிங் பற்றி சொல்லிடுவோம், கமலஹாசன் சார் சொல்லவே தேவையில்ல, வேற லெவல் ஆக்டிங், கரெக்டாக செட்டிலாக அப்படியே அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு ஆக்டிங்கே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஃபகத் ஃபாசில் ஆத்தாடி மனுஷன், அதாவது ஓவர் டோஸும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அந்த ஆக்டிங் இருக்கிற ஸ்கில்லு அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக சட்டிலாக. அந்த ஃபகத் ஃபாஸோட லவ் ஸ்டோரிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, லவ் ஸ்டோரி இருக்க ஸ்க்ரீன் பிளே, அந்த ஒரு அழகான விஷயம்லாம் முன்னாடி ஒரு சில படத்தில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த படத்தில் இருக்க அந்த ஒரு ஃபீல் இருக்க பாருங்கள், சான்ஸே இல்லை. அந்த ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேர், ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள். ஓய்யோ, இதெல்லாம் படத்தை மட்டும்தானே சாத்தியம், நேரில் சாத்தியமாகுதுடா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எனக்கு அடிப்பட்டவங்க தான் அப்படி நினைக்க முடியும், ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒரு கவுண்டபிள் தான் கண்டிப்பாக. அதாவது ரிலேஷன்ஷிப் லவ் அப்படின்னாலே ட்ரஸ்ட் வேணும், நம்பிக்கை வேணும், புரிதல் வேணும். ஸோ அது வந்துட்டு கரெக்டான, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்ல விரும்பலை, பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை மறுபடியும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அந்த ஒரு விஷயங்கள்லாம். ஸோ இது அந்த டயலாக் அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க கரெக்டாக, அது கரெக்டாக ஸ்ட்ரைக்காகவும் பின்னாடி வந்து அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், நல்லா இருந்துச்சு. அடுத்தது விஜய் சேதுபதி, என்ன ஆத்தடி மனுஷன், நீங்களாம் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு நடிங்க, என்னாலலாம் வயிற்றை குறைக்க முடியாது, என்னால் தொப்பையை குறைக்க முடியாது, என்னால் சிக்ஸ் பேக்ஸ்லாம் வைக்க முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன், தொப்பையோட தானே நடிப்பேன் அப்படின்ட்டு மனுஷன் பிச்சு எடுத்துட்டார். ஒவ்வொரு ஆக்டிங்கும் அது அப்கிரேடு, அவர் அப்கிரேடு, அதாவது புதுசாக எதுவும் இது பண்ணுறதில்ல, புதுசாக ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற, ஐ மீன் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஹோம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது நல்ல மனுஷன். ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அப்படியே அப்கிரேட் பண்ணி காட்டுறாரு நடிப்பில், இதுதான்டா நான் யதார்த்தமாக நான் பண்ணுவோம்டா அப்படின்னு. அதில் இருக்க அத்தனை பேரும் ஒரு கோர்வையாக போய்கிட்டே இருந்தது எனக்குள்ளே, அப்படியே தோணுச்சு எனக்கு. ஆனால் நம்மளுக்கும் ஏதோ ஒரு மூலையில் இந்த சினிமா லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ரைட்டா, ஆஸ் அ ஆர்டிஸ்டா, ஆஸ் அ டேரக்டரா. ஸோ அதனால் வந்து எனக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசித்தேன், இப்படி மூவ் ஆகுமோ அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மூவ் ஆச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஒரு த்ரோட்டு மூவி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ட்ரக்ஸ், ஏன்னா கைதிலையும் அந்த ஒரு விஷயம் லைட்டாக அப்படியே ட்ராவல் ஆகி வந்துருந்தது, இதுலேயும் அதில் ட்ராவல் ஆகுது. அதில் இருக்க சிம்பிளாரிட்டி சொன்னார் ரைட்டா, ஸோ அதை அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பாண்டிங், உறவுகள், பேரன் தாத்தா பா, அந்த பேரனுக்கு ஒரு பிரச்சனை, பேரனை இந்த அளவுக்கு லவ், அதாவது இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு மூவியில் ஒரு ஸ்ட்ராங்காக ஹார்ட் கனெக்டடாக அந்த ஒரு கேரக்டரை பார்க்க முடியுது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங், பேரன் தாத்தா அப்படிங்கிறது, பேரனுக்கு இருக்க பிரச்சனை, பேரன் மேலே வச்சுருக்க அன்பு லவ், பேரன் வந்து என் உசுறு அப்படின்னு அந்த பேரனை காப்பாற்றணும், அந்த ஒரு ஜேர்னி சூப்பராக இருந்தது. அவங்க த்ரோட் எடுத்துகிட்டு போனது, அண்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாராவது ஒர்க்லாம் முடிச்சுட்டு டயர்டாக தூக்கம் இல்லாமல் நைட் ஷோ போய் பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, படம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நடுவிலோட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நைட் ஷோ போய் பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் டயர்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக பகல் டைமில் போய் பாருங்கள். நைட்டு போய் பார்க்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உட்காந்து பொறுமையாக பாருங்கள், தயவுசெய்து தியேட்டரில் பாருங்கள். சொல்லவே தேவையில்ல, செம்ம பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அந்த சிமிலாரிட்டி சொல்கிறேன், ஜெயிலு, அதாவது கைதிக்கும் விக்ரமுக்கும் ஜெயிலு, அப்புறம் ஜெயிலில் இருக்க சாங்கு, அப்புறம் பிரியாணி, ஐயோ நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு புடி. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஐயோ இதை சொல்லலை அப்படின்னா என் மனசு ஆறவே ஆறாது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ், ஸ்டண்ட்டு,
ஃபைட் சீக்வன்ஸு இந்த மாதிரியான ஒரு யூனிக், அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு யூனிக் சொல்லலை, ஃபைட் சீக்வன்ஸோட கோரியோகிராஃபி சினிமோட்டோகிராஃபியில் ஒரு யூனிக்னஸ். அந்த கேமரா மூவ் பண்ணியிருப்பாங்க பாரு, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, ஓகேவா, அடிக்கக்கூடிய ஆள் வில்லன் வந்துட்டு இங்கே இருக்குது, இங்கேருந்து அப்படியே அந்த கேமரா அப்படியே டேர்ன் ஆகி அப்படியே ஒரு டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி டேர்ன் ஆகி அப்படியே சுற்றி இப்படி ஒரு ரொட்டேட் ஆகி ஆத்தாடி செம்ம சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் வேற லெவல், தரனா தரம் அப்படி ஒரு தரம். நீங்கள் மூவியில் ரீசன்ட் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இந்த ஒரு எஃபெக்ட்லாம் உள்வாங்க முடியும். அப்புறம் அந்த ஃபகத் ஃபாக்ஸ் போய் கண்டுபிடிப்பார், நம்ம இவர் நம்ம கமலஹாசன் சார் எழுந்தார் இதுதான்ட்டு ஒரு ப்ராசிக்யூஷன் ஏரியாவுக்கு போவாங்க. மாயா மாயா, அதாவது இந்த படத்து மூலயமா தான் மாயாவை நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் இந்த படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக்லேருந்து மாயாவோட ஒரு கார்னரில் ஒரு ஃபேன் பாய் நான், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாயாவை. அதையும் தாண்டி மாயாவோட ஃபேஸ் கட்டு அந்த குழந்தனோ அந்த விளையாட்டுத்தனம் சேட்டத்தனம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து காவியா குட்டின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க காரைக்குடியில், சரியா, அந்த ரிசம்பிளன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஸோ இருக்கும், அப்போ வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு இங்கே பாரு உனக்கு ஒரு அக்கா இருந்ததுன்னு இப்படி தான் இருந்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அவங்க அந்த அந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு ஃபகத் ஃபாசல் கிளம்பும் போது மாயா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஐ மீன் கமல்ஹாசன் சாரை வந்துட்டு லாஸ்ட்டாக அவர் ஒரு விஷயம் பண்ணார் அதை நான் பண்ணி காட்டவா அப்படின்னு. அந்த இடத்துல ஓப்பனாக சொல்கிறேன், கண் லைட்டாக கலங்கிருச்சு, அது நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல் பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பாண்டிங் லாஸ்டில் டீனா அந்த இடத்துல தான் சம்பவம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொண்டு போன கோர்வை விதம் அந்த விக்ரம்ன்ற டைட்டில் கொண்டு வந்து எங்கே தெரியுமோ வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் எடுத்தோடனே உலக நாயகன்னு உலகத்தை கொண்டு வந்து அப்புறம் கமல் சாரோட ஐஸை கண்ணை கொண்டு வந்து அப்புறம் உலக நாயகன் போட்டிருப்பாங்க, அது வேறு. விக்ரம்ன்ற இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் இந்த டைட்டில்னால் இந்த டைட்டில் எதுக்காக எதனால் எந்த ஒரு பாயிண்ட் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக வச்சாங்கன்னு தெரியும். ஸோ இந்த விக்ரம்ன்ற டைட்டிலை கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல வச்சாங்க தெரியுமா, படத்தை பாருங்கள், அது ஒரு அழகான விஷயம். ஸோ முடிஞ்சளவுக்கெல்லாம் சொல்லிட்டேன், லோகேஷனோட பெருமைகள் தான் இவ்வளோ தூரம் பேச வைக்கிது. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷஸ் தமிழ் நீ பேசி முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், மெயினான ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க, நான் என்ன பேசி முடிக்கல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வந்து இறங்கினார் பார் நம்ம சூர்யான், சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, அப்படி ஒரு ஆக்டிங், அப்படி ஒரு ஆக்டிங்கிறத தாண்டி இப்படி ஒரு தோற்றம். அதாவது நம்ம சூர்யாண்ணனை இந்த மாதிரியான ஒரு ஜோனரில் ஒரு நெகட்டிவ் ரோலில், அது 24 வந்துட்டு ஆத்திரையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அழகான ஒரு வில்லனாக இருந்திருக்கும், ஓகேவா. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ராவா இறங்கி அப்படியே ஆத்தாடி இன்ட்ரோ ஷாட்டு அந்த ஃப்ரேம் வச்சுருக்கதெல்லாம் அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, அதுவும் சொல்லல அந்த ஜெயிலு, ஜெயிலில் இருக்க சாங்கு, பிரியாணி சாப்பாடு, அப்புறம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, அப்புறம் கைதுக்கும் இதுக்கும் வந்துட்டு கார்த்தி நம்ம கார்த்தி அண்ணனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக காட்டாமல் ஒரு ரிசம்பிளன்ஸாக காமிச்சிருப்பாங்க கார்த்தி அந்த கைதி அப்படின்னு. அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸை மட்டும் காமிச்சிருப்பாங்க கார்த்தியோட பொண்ணு, அந்த மூவியில் இருக்க கார்த்தியோட பொண்ணு, அப்புறம் நம்ம தீனானா. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த எடுத்துகிட்டு போன விதங்கள் கோர்வைகள் எல்லாமே அழகாக இருந்தது. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் கன்னு எல்லாருக்குமே அதை பார்த்தோன்னே கேஜியை பார்த்து காப்பி அடிச்சு செய்யேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கைதிலே லாஸ்ட்டில் அந்த டப் 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 டப்னு கார்த்தி அடிச்சு விடுவார், அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் ஃபைட்டு எண்டிங்கில் இருக்குது, சூப்பர். அதெல்லாம் முடிச்சு லாஸ்டில் சூர்யாவோட என்ட்ரிலாம் வந்து முடித்து கிளம்பும் பொழுது ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, சூர்யானனுக்கு சஜஷனை வச்சு கமலஹாசன் சாரை காமிச்சிருப்பாங்க, கமலஹாசன் சாருக்கு சஜஷனை வச்சு சூர்யா சாரை காமிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த சஜஷனில் போகும்போது
கமல்ஹாசன் சார் வந்து திரும்பி பார்த்துட்டு போவார். சூர்யாவை திரும்பி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அது நக்கலும் இல்லாமல் கோபமும் இல்லாமல் வெறியும் இல்லாமல் ரொம்ப ஸ்மைலும் இல்லாமல் ஒரு அதில் ஒரு நல்ல நோட் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு ரெண்டு மூணு விதமான எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கலந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல இருக்கும். மைல்டாக அப்படி பார்த்துட்டு லைட் ஸ்மைலோட ஒரு கண்ணாடியை போட்டுட்டு போவார். அந்த இடத்துல பிஜிஎம் போட்டு முடிப்பாங்க. சூப்பராக இருந்தது மூவி. மியூசிக்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து அவ்வளோ விஷயமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சூப்பராக இருந்தது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. பாருங்கள் மூவி பாருங்கள். அண்ட் அப்கமிங் கண்டினியூட்டிக்காக எல்லாருமே வெயிட்டிங். அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதுவும் தாண்டி மீம் கிரியேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், மறுபடியும் விஜயண்ணனை வச்சு அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கண்மணி வந்து சேரப்போகுது. இதுலேயும் இந்த எல்சியு கண்டினியூட்டி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது நிறைய பேரோட ஆசை. ஸோ இது தொடரட்டும், இது ஆரோக்கியமான விஷயம் கண்டிப்பாக. இந்த பிளாக் பஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டாப் லெவலில் கூட நிற்க நிப்பாட்டு வச்சிருச்சு விக்ரம். அதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியமான ப்ரொமோஷன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக ப்ரொமோட் பண்ணாங்க படத்தை. அந்த ட்ரெயினாக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸ் மூலியமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஓவரால் சூப்பர் டூப்பர் அண்ட் குட் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. என்னோடய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, கமல்ஹாசன் சாரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும் பொழுது ஒரு கான்வர்சேஷன் போகும், தலைவர் சூப்பராக பேசியிருப்பார், ஆண்டவர் சூப்பராக பேசியிருப்பார், பேசிட்டு லாஸ்ட்டில் சொல்லுவார், இந்த மாதிரியான நேரத்தெல்லாம் வீரர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம். அதாவது அந்த பார்த்துக்கலான்ற வேர்டு சொல்கிறதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக ஒரு அதாவது ஒரு 0.5 ml ஆஃப் டேப்லெட்டை வந்துட்டு டேப்லெட் அந்த டேப்லெட்டில் அந்த பேசுகிற டோனில் சொல்கிறேன், 0.5 ml ஆஃப் டேப்லெட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அழுத்தி அழுத்தாமல் சொல்லி ஒரு பீப்போட அப்படி உள்வாங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது ஒரு வெறியில் சொல்கிறோம் தா ஆடா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அது ரொம்ப மைல்டாக நல்லா உன்னிச்சு கவனிச்சு பாருங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நேரத்துலலாம் வீரர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, பார்த்துக்கலாம். அந்த வாய் அசையாது, அந்த சட்டிலாக வாய் அசையாது, ஆனால் மைல்டாக நோட் பண்ணி பாருங்கள், அங்கேருந்து வந்திருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ சூப்பராக இருந்தது அந்த கான்வர்சேஷன்லாம். நாங்கள்லாம் கவுண்டர் போட்டுட்டு இருந்தேன் கமல் சார் மாதிரி பேசி, அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு வாய்ஸ் வராது, ஆஸ் அ ஃபேன் வாயே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த மனசு இருக்கு இல்லையா அதுதான் கடவுள் அப்படின்னு நான் பேச பேச எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தியேட்டரில். நான் ஒருத்தந்தான் பயங்கரமாக கத்திக்கிட்டு அரட்டி அடிச்சுக்கிட்டு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஜிகே அண்ட் கிருஷ்ணா நான் மூணு பேர் போய் பார்த்தோம் நாங்கள். ஸோ தட்ஸ் இட், ஆல் ஓவர் பியூட்டிஃபுல் மூவி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மூவியை பற்றி உங்களோட கருத்துகள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தாலும் கொண்டாட்றீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நான் நான் பேசுவோம் லைஃப்பில் எல்லாரும் பெரிய அளவு வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களையும் சந்திக்கிறேன். துறன் உங்களோட மருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவர். லவ் யூ ஆல், ஸ்டேடியம் தடா அண்ட் பாய் அன்பேசுவோம்.